போலந்து தலைநகர் வார்சாவில் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெற்றது. போலந்து தமிழ்ச் சங்கம், தெலுங்கு அசோசியேஷன் மற்றும் இந்திய தூதரகம் இணைந்து நடத்திய இவ்விழாவில் போலந்து நாட்டிற்கான இந்திய தூதர் நக்மா முகமது மாலிக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோ, வினோத விளையாட்டுகள் என களைகட்டிய இவ்விழாவில் போலந்து, ஐரோப்பிய குடிமக்கள், இந்தியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவின் இறுதியில் உரையாற்றிய தமிழ் சங்கத்தின் தலைவர் காலிஷா யூசுப், போலந்தில் வாழும் இந்தியர்கள் ஒன்றிணைக்கும் முயற்சி நிகழ்ச்சியின் மூலம் வெற்றி பெற்றதாக நிகழ்ச்சி தெரிவித்தார்.